ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரையில் மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை சரி செய்யும். இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு இந்த வெந்தயக்கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. சப்பாத்தி செய்யும்போது வெறும் சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரையையோ காய்கறிகளையோ சேர்த்து சப்பாத்தி செய்யும்போது நமக்கு கோதுமையினால் ஏற்படுற இந்த கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கீரையையோ காய்கறியையோ சேர்த்து தான் சப்பாத்தி செய்வேன். இந்த மாதிரி செய்யக்கூடிய மசாலா சப்பாத்திக்கு பெருசாக நம்ம சைட் டிஷ் எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு தயிர் பச்சடியோ இல்லை ஒரு தொக்கு ஊறுகாய் வெரைட்டியோ நல்லாவே மேட்ச் ஆகிடும். ஏன்னா இந்த மசாலா சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு மசாலாவை எல்லாமே நம்ம இதுலேயே ஆட் பண்ணிவிடுவோம். அதனால் வெறும் சப்பாத்தியாக கூட சாப்பிடலாம். சரி, வாங்க இந்த மேத்தி சப்பாத்தியோட செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பாடியிருக்கிற பாட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்துட்டுருந்த ஒரு புது பாட்டுங்க. அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கியோ இல்லை துருவியோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஜீரணத்துக்கு உதவி செய்யும். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. கீரையோட கோதுமை மாவு சேர்த்த உடனே தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. முதல்ல கீரையும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா கீரையிலையும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சுக்கணும். எந்த மாதிரியான சப்பாத்தி செஞ்சாலும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சாதான் நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் சப்பாத்தி மாவை ஊற வைக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சப்பாத்தி மாவில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி மாவு திரட்டிடலாம். சப்பாத்தி மாவு திரட்டும் போது கொஞ்சம் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரட்டிக்கலாங்க. இந்த சப்பாத்தியை எவ்வளோ மெலிசாக எவ்வளோ தின்னாக நம்ம திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக திரட்டிக்கலாம். அதுதான் கீரை வேகிறதுக்கும் உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் நமக்கு கிடைக்குங்க. நான் பிழை நீ மழலை எனக்குள்ளே இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவ மழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி எடுத்தேனே அடைக்கலம் அமைக்க தகுந்த வந்தானே. அடி அழகா சிரிச்ச முகமே நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே நினைச்சா தோணும் இடமே நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. நான் பிழை நீ மழலை எனக்குள் நீர்ந்தால் அது தவறு இல்லை. நீலை நான் பருவ மழை சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே சமயத்தில் நான் பாடின பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.